யாரா அவன்? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 100K போனதுக்காக நேற்று வந்து ஒரு வீடியோ போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஸ்பெஷல் வீடியோங்கிறத விட என் வாழ்க்கையிலே ஒரு 7 நாள் மறக்க முடியாத விஷயங்கள் இருந்துச்சு. அந்த 7 நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேலே இறக்க பண்ணுமோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உங்களோட அன்பு மட்டும்தான். அதை நீங்கள் வந்து உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா தெரிவித்தா போதும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து என்னை வந்து எப்படி நினைக்கிறீங்க, என்னை என்கிட்ட என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத வந்து, என்னை பற்றி எப்படிப்பட்டவனா நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து, சாரி, நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து படிக்கிறேன், நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் லைக்ஸு கமெண்ட்டை அள்ளி தெரிக்க விட்ருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து நான் ஐடிஐ படித்து முடிச்சிருந்தேன். இப்போ வந்து டிகிரி படித்து முடிச்சிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஐயும் படித்தேன், ஓகேங்களா? ஐடிஐ படித்து முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிச்சு. ஸோ வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் சைட்லாம் எப்போதுமே வந்து கம்பெனிஸ் இருக்காது, அவுட்டர் சைடு தான் பார்த்தீங்கன்னா கம்பெனியெல்லாம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உரகடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து எனக்கு வேலை கிடச்சிச்சு, டுவான் கம்பெனி, ஓகேங்களா? வேலை கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரூமும் கிடச்சிச்சு. ஸோ வந்து ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவுகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக போரிங்காகவே போணுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊரை விட்டு பிரிஞ்சு வந்தது, பசங்களை விட்டு பிரிஞ்சு வந்தது, நம்ம அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவ்வளோவா சந்தோஷம் இல்லை. என்ன, ஊருக்கு வரும்போது ஒரு சென்னைக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தோடு கிளம்பி வந்தேன், அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா திருப்தி கிடைக்கல. சரி, போக போக நம்மளுக்கு இந்த இடம் பழகிறோம் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன், ஓகேங்களா? 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துச்சு. தீபாவளி வந்தோடனே ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டு வந்தோடனே கரெக்டாக நவம்பர் 8, 2016 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி வந்து 500,000 நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. இதை ஏன்டா இங்கே சொல்கிறேன், எங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதை கரெக்டாக மனசில் ஞாபகம் வச்சுங்க, இது ஏன் சொன்னேன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்டாங்க. 15 நாள் வேலை பார்த்ததுக்கான சம்பளம் ஒரு 3500 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த 3500 என் கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பணமும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ வந்து பணத்தேவை ஏற்படல. நானும் அக்கௌண்ட்டில் தான் சாப்பிட்டுருந்தேன். ஹோட்டலில் காலையிலையும் மத்தியான வேலையும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சாப்பிடுவோம். நைட்டு வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தோம். நான் சொல்லிட்டேன், அக்கா பணம் மாற்றணும்னா பேங்கில் போய்ட்டு மாற்றணும்னா கொடுத்துறேன் அப்படின்ட்டு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சம்பளம் அடுத்த மாதம் சம்பளம் போட்டுருவாங்க, அது வந்து புதுநோட்டாக தான் வரும், அப்போ நான் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஓகேப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் பணத்தை மாற்ற போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், பணத்தை மாற்றவும் போக முடியலைங்க. ஏன்னா வந்து பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2-3 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூட்டம் தான். நம்மளுக்கு வேலைக்கு போகிறதுக்கே நேரம் இல்லை. அந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசான இடங்கள், ஓகேங்களா? நான் எனக்கு எங்கே இறங்கி எங்கே ஏறுறது பஸ்ஸு எதுவுமே இடம் தெரியாது அவ்வளோவா. ஸோ வந்து கம்பெனி பஸ்லேயே போயிட்டு கம்பெனி பஸ்லேயே வந்துடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக மாற்றிக்கலாம், நம்ம பக்கத்து ரூம் பசங்களை வச்சு யாராச்சும் அந்த இடம் தெரிஞ்சவங்களை பற்றி போயிட்டு பேங்க் போயிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன், ஓகேங்களா? ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை மாற்றவே இல்லை, ஒரு கேர்லெஸ்ஸாகவே விட்டாச்சு, ஓகேங்களா? கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக போய் மாற்றிக்கலான்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தவே ஏற்படல அந்த இடத்துல. அதனால பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி தாங்க என் லைஃப்பில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேர்லெஸாக இருந்ததுனால நிறைய நிறைய இடத்துல ரொம்பவே அடிபட்டுட்டேன். அதனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக December 6, 2016 அன்னைக்கு கரெக்டாக வர்தா புயல் வந்துச்சு, ஓகேங்களா? அன்னைக்கு தாங்க அந்த சம்பவம் சிறப்பான சம்பவம் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சிச்சு, அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை, ஓகேங்களா? ஸோ வந்து எல்லா இடமும் மழை. கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா முட்டி வரையும் தண்ணி வந்துருச்சு, முழங்கல் வரையும் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிருந்த ஷூ அப்புறம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஷூ தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஷூ அப்புறம் சாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஊறி போச்சு, ஓகேங்களா? ஒரு 3 மணி நேரம் மழையிலேருந்து பார்த்தீங்கன்னா கால் ஊறி போச்சு. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் இதெல்லாம் கதவுலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி அந்த இடத்துல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போகிற பாதையெல்லாம் கறந்துச்சு. கம்பெனி பஸ்ஸும் வந்துருச்சு, நாங்கள் வந்து கம்பெனி பஸ்ஸுக்கு போகிறதுக்காக போனோம், ஓகேங்களா? ஸோ என் கால் வந்து ஷூவில் வந்து நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஊறி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷூ கம்பெனியிலே கழட்டி போட்டுட்டு கம்பெனி பஸ்ஸுக்கு ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சின்ன சின்ன உடஞ்ச கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலில் ஏறி இருந்திருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வலியும் தெரில, ஒன்று ஒரு சொரணே இல்லை, உணர்ச்சியும் இல்லை, ஏன்னா கால் அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சு, ஓகேங்களா? ரூமுக்கு போயிட்டு ரூமுக்கு போகிற வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னடா காலில் வலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் சின்ன சின்ன கிளாஸில் அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அது காலில் ஏறிந்துச்சு, ஓகேங்களா? ரூமுக்கு போக முடியாமல் பஸ்ஸு அங்கிட்டுக்கிட்டு தள்ளாடி அல்லாடி கம்பெனி பஸ்ஸு போயிட்டு ரூமுக்கு சேர்ந்துருச்சு. ரூமுக்கு சேர்ந்தவொடனே பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், என் ஊருக்கார பையன் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஊருக்கார பையன் ரூமில் தான் தங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஊருக்கு போயிட்டான், ஓகேங்களா? நாங்கள் சரி என் ஊருக்கார பையன் இருக்கான், இதுக்கப்புறம் என்ன வேணும்ட்டு இவன் ஒருத்தனாச்சிருக்கான்ட்டு அவன் ரூமுக்கு தேடி போய் தங்கினேன். அவன் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டான், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டான்.
ஆனால் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது மாதிரி புயல் வரப்போகுது அப்படின்ட்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டால் பக்கம் இன்னும் ஒரு ரெண்டு பேர், மொத்தம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருந்தோம் ஓகேங்களா. ரெண்டு திருவண்ணாமலை பசங்க, இந்த பையன், என் ஊருக்கார பையன், நான், அவனும் ஊருக்கு போயிட்டான். அந்த ரெண்டு திருவண்ணாமலை பசங்களும் பார்த்தீங்கன்னா கம்பெனி பஸ்லேயே போயிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் பஸ் பிடிச்சி நாங்கள் திருவண்ணாமலைக்கு போய்க்கிறோம் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டே புயல் வந்த அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா ஊர் பக்கத்து ஊர் தானே நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ வந்து ரூமில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஓகேங்களா. ரூமுக்குள்ளே போன உடனே ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணி ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பழைய துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ரூமை தொடச்சிட்டேன். ரூமை தொடச்சிட்டு கால் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சியெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து ரூமில் போய்ட்டு சுடு தண்ணி கிடைக்குமான்னு கேட்டேன். என் ரூமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் வந்து பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹோட்டலே நம்பி தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா அது வந்து பின்னாடி எதுவும் பண்ணலை. ஏன்னா அவங்க தான் ஊருக்கு போயிட்டாங்களே, அதனால ஒரு அப்போலாம் ஸ்டவ் எதுவுமே கிடையாது ரூமில். ஸோ வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருந்ததுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தேவைப்படல, ஸ்டவ் தேவைப்படல. பக்கத்து ரூமில் போய்ட்டு இது மாதிரி எனக்கு வந்து சுடு தண்ணி கிடைக்குமான்னு கேட்டதுக்கு பசங்களும் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஏன்னு கேட்டது நான் மாதிரி ரீசன் சொன்னேன், கால் இது மாதிரி ஒரு இதாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுடு தண்ணி புழிஞ்சு காலில் ஊற்றுனாங்க ஓகேங்களா. ஒரே கொத கொத கொதான் இருந்துச்சு கால், அப்படியே நொந்து போய். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேட்குறதும் கூச்சமாச்சு. அந்த ரூமில் போய் அவங்க ரூமில் போய் அவங்களோட படுத்துக்கலாம்னு பார்த்தா அவங்களே பார்த்தீங்கன்னா எரும மாடாட்டம் ஒரு ஏழு எட்டு பேர் ரூமில் இடிச்சுட்டு கிடக்குறாங்க. பக்கத்து ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இருந்தாங்க பசங்க. எனக்கு வந்து புதுசு, எல்லாருமே பழக்கம் இல்லை ஓகேங்களா. நான் அந்த சுடுதண்ணி மட்டும் தான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அவ்வளோ பழக்கம் இல்லை என்னடா பண்ணுறதுன்ட்டு. சரி பரவாயில்ல நம்ம ரூம்லேயே போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு போனேன். உள்ளார போயிட்டு அந்த ஈரத்தில் பார்த்தீங்கன்னா பாய விரிச்சு போட்டு உட்காந்துருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படுறது எதுவுமே வாங்கி போடல, மெழுகு ஊர்த்தி எதுவுமே கிடையாது. ஒரு தீப்பெட்டி மட்டும் இருந்துச்சுங்க, அந்த தீக்குச்சி மட்டும் கொளுத்தி கொளுத்தி அப்படியே தூங்குற வரைக்கும் அப்படியே கொளுத்தி போட்டு உட்காந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஓகேலா, அந்த குளிர் அந்த எல்லாமே அந்த இருக்கிற தனிமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டுக்குள்ளே வேறு மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. ஊரில் நம்ம எப்படா இருந்தோம் அப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஊரில் நம்ம எப்படி நல்லா தின்னுட்டு வேலை வேலைக்கு தின்னுட்டு அப்பா அம்மா காசில் சாப்பிட்டுட்டு அவங்க கேட்குறப்பெல்லாம் காசு கொடுக்கலாம் சண்டை போட்டு காசை வாங்கிட்டு அங்கே ராஜா மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து இப்படி இருக்கிற மாதிரின்ட்டு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தோம் ஓகேங்களா. ஸோ வந்து கலங்காது தான் குறை, மனசு உண்மையிலே கலங்கிருச்சு. அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு ஓடிடுச்சு ஓகேங்களா. வீடியோ காலில் ஓரளவு எல்லாம் நிலைமையெல்லாம் ஓரளவு சரியாக ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா புயல் இல்லை மழையும் இல்லை அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை அன்றைக்கே. அந்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஊர் முழுக்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரண்ட் கிடையாது. ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு. பக்கத்து ரூம்லேயும் நான் வந்து சரி ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பசி கம்மியில் பார்த்தீங்கன்னா புயல் வந்ததுக்கப்புறம் மத்தியானம் கம்மியிலேயே சாப்பாடு போடல. நைட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி வந்துட்டோம் ஓகேங்களா. ஸோ வந்து கம்மியில் எனக்கு ரெண்டு வேலை சாப்பாடு தான், காலையில் ஒரு வேலை நைட்டு ஒரு வேலை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஓவர் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நைட்டும் சாப்பிடலை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. சரி போய் சாப்பிட்லாம் ஹோட்டல் அக்கௌண்ட்டில் சாப்பிட்லாம் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எங்கடா இங்கே இருந்த ஹோட்டலில் காணுமென்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு அண்ணன்ட்டு கேட்குறேன், எங்கே இங்கே இருந்த ஹோட்டலில் காணுமென்ட்டு. அவர் அதை பின்னாடி கிடக்க பார்ப்பாங்கிறாரு, காத்தோடு அடித்து கொண்டு பின்னாடி தள்ளி கிடக்குது, அப்படியே ஹோட்டலில் இடிஞ்சு போச்சு ஓகேங்களா. வந்து ஐயோ நம்ம நிலமை என்னடா அப்படி ஓவராக ஒரு மோசமாக போயிட்டுருக்குன்ட்டு பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தாங்க எனக்கு அது தோணுச்சு. நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா கரெக்டாக நவம்பர் 8, 2016 அன்றைக்கி பணம் செல்லாதுன்ட்டு முடிஞ்சு சொல்லிட்டாருன்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பணத்தை மாற்றவே இல்லையே அதுலேருந்து வரைக்கும் அப்படின்ட்டு அந்த 3500 என் கையிலேயே தாங்க இருந்துச்சு ஓகேங்களா. எனக்கு வந்து அப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரல, கம்பெனியில் சேர்ந்த புதுசுங்கிறதுனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பெனியில் சேர்ந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரல, நானும் சரி விட்டுட்டேன். சரி கையில் பணத்தை கொடுத்துட்டாங்க. என்னால் போய்ட்டு பணத்தையும் மாற்ற முடியல. நான் வந்து ஒரு கண்மூடித்தனமாக பக்கத்தில் இருந்த ஒரு மளிகை கடையில் போய்ட்டு இதுக்கு சேஞ்ச் கிடைக்குமான்னு கேட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா கோவமும் பல்ல, என்னப்பா தம்பி எந்த உலகத்தில் இருக்குன்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லி அனுப்பி விட்டார் ஓகேங்களா. நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு அசிங்கமாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த பணத்தையும் கொண்டு அந்த ஹோட்டலையும் கொடுத்தாலும் சாப்பாடும் கிடைக்காது ஓகேங்களா. என்ன பண்ணுறது தெரியாமல் திரும்ப ரூமுக்கே போயிட்டேன். என்னால் பசியும் தாங்க முடியல உண்மையாகவே சொல்லப்போனால். மத்தியானமும் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலையும் கம்பெனியில் சாப்பாடும் இல்லை. சரி என்ன சாரி அந்த ஹோட்டல்லையும் சாப்பாடு கம்பெனி ஹோட்டலே இல்லை அந்த இடத்துல. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் பக்கத்து ரூமில் போனேன். பக்கத்து ரூமில் பார்த்தா அங்கே வந்து சாப்பாடு சமைச்சிருந்தாங்க. வேறு வழியே இல்லை. நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, தலை இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் ரூமில் சாப்பிட்டுக்கிறேன், இதுக்கான காசை வந்து நான் வந்து எனக்கு அமௌண்ட் வரும்போது கம்பெனிலேருந்து சம்பளம் போடும்போது நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஓகேங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. என்ன தலை எப்படி கேட்டுட்டே வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க ஓகேங்களா. அன்றைக்கி எங்களோட ஒரு வேளை சாப்பாடு என்ன, காலை சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசம், சுடுசோறு, வெங்காயம் ஓகேங்களா. ஸோ வந்து அது மட்டும் தான் சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சாப்பிட்டாச்சா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இருந்துச்சு, கிரிக்கெட் கிரவுண்டு இருந்துச்சு. பசங்களாம் போயிட்டு எல்லாம் ஒன்றா கிரிக்கெட் விளாண்டோம். விளாண்டுருக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம் போய் வந்து எனக்கு வந்து மத்தியான சாப்பாடு தக்காளி சோறு வாங்கிட்டு வரோம் ஓகேங்களா. எனக்கு எல்லாமே கரெக்டாக ஞாபகம் இருக்குது, வாங்கிட்டு வரேன். என்ன நண்பா அப்படின்னு கேட்டால் எப்படின்னு கேட்டால் இது மாதிரி உங்கள் அம்மா வந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மேவே படிப்பறிவு அவ்வளோ கிடையாது, அவ்வளோ படிக்கல ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் வந்து இது மாதிரி என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபோனுங்க. அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜர் இல்லாமல், சாம்சங் ஃபோன் தான்.
ஒரு நாள் என் ஃபோனில் சார்ஜர் இல்லைன்ட்டு இதே மாதிரி என் பக்கத்து ரூம் பையன் ஃபோன் வாங்கி இதே மாதிரி எங்கள் அம்மா கால் பண்ணி பேசியிருந்தேன். அந்த நம்பரை கரெக்டாக ஞாபகம் வச்சு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கால் பண்ணி இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு, நியூஸில் பார்த்துருக்காங்க, அது மாதிரி புயல் வந்ததெல்லாம் என்னப்பா இது மாதிரி அங்கே நடந்திருக்கு, என் பையன் இருக்கானான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட்டுருந்தேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேப்பா என் பையன் வந்து அங்கே காசு எதுவும் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகல, ஸோ அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுங்க, சாப்பாடாக இருக்கட்டும் வேறு எதுவும் மற்றது எல்லாமே வாங்கி கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் நான் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து என்னம்மா நான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா நானே பார்த்துக்கிறேம்மா என்ன சாப்பாடு தானே அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டான். ஓகேலா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொன்னான் என்கிட்ட அந்த பையன் மாதிரி உங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகேங்க, ஆனால் இது ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணுங்க, தாய் பாசத்தோட பவர் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது, நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேலா, சென்டிமெண்ட்டுகள்லாம் சொல்ல இதுதான் உண்மை. ஓகேலா, அதுக்கப்புறம் நிலைமையெலாம் சரியாயிடுச்சு, பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்துட்டாங்க, ஒரு வாரம் கழித்து கரண்ட் வந்துடுச்சு. வந்து அதுக்கப்புறம் அந்த 3500 அந்த 3500 பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு வாரம் தனிமையிலே இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 3500 ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்துட்டேன். அந்த ஒரு வாரம் தனிமை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. பணத்தையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிளிக்க ட்ரை பண்ணுவேன், என்னடா அந்த பணம் நம்மளுக்கு எதுவுமே யூஸ் ஆக மாட்டேது, நம்ம 3500 வச்சுட்டு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கிளிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சைக்கோதரமாக யோசிக்க தோணும். ஓகேலா, அப்புறம் விட்டாச்சு. சரி ஓகே, பசங்களாம் ஊருக்கு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3500 ஃபீனிக்ஸ் மால் எடுத்துகிட்டு போனோம். ஒரே நாளில் செலவு பண்ணேன், என்ன செலவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெட்டியெல்லாம் செலவு பண்ணல, ரூமுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஓரளவு நல்லா போயிட்டுருந்துச்சு. ஓகேலா, அதுக்கப்புறம் ஒரு கடைசி ஒரு 3 மந்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன், க்ரோன் பெட்டுக்கு மாறிட்டேன். ஓகேலா, அதுக்கப்புறம் காலைல 5 மணிக்கு இருந்துச்சு வேலைக்கு கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு, இதே மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 150K ஸ்பெஷல் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லி கேட்பீங்க, வீடியோ கடைசியில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லவ் ஸ்டோரி இதெல்லாம் சொல்கிறேன் தெரிஞ்சிடா அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டோரியாக இருக்கட்டும், இது வந்து ஸ்கூலில் படித்ததாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன், என் வாழ்க்கையில் நடந்த விஷயம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மனசு ஃப்ரீடமாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிருந்தது இன்றைக்கி ஒரு நாள் சொல்லிட்டேன். ஸோ வந்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ, போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நான் வந்து நல்ல பையனாக கிடையாதுங்க, எனக்கு வந்து நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அது யாராவது பஸ் ஸ்டாண்டில் இப்போ நான் கிராமம் தான் ஓகேலா, டவுன் சைடு போனேன்னா பஸ் ஸ்டாண்ட் சைடெலாம் யாராவது பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து இப்போ பிச்சை கேட்டாங்கன்னா, இப்போ வந்து என்கிட்ட பிச்சை எடுக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா இருக்குமா ஒரு 5 ரூபா இருக்குமா அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேலா, ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட யாராச்சும் காசு கேட்டாலோ இல்லை வந்து பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயாச்சும் உட்காந்தாங்கன்னா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உங்கள் கையில் காசு இல்லைனாலும் சரி பழம் கையில் எதுனா பழமோ ஏதோ வச்சுருந்தீங்கன்னா கொண்டு போய் கொடுங்க. ஓகேலா, ஸோ வந்து அந்த 10 ரூபா யாராச்சும் கேட்டு நீங்கள் கொடுக்காம அது வந்து வீணாக வேஸ்ட்டாக தான் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ வந்து அந்த 10 ரூபா நீங்கள் கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஒரு வேளை டீ குடிக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 20 ரூபா வச்சுருந்தாங்கன்னா ஒரு 30 ரூபா போய்ட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்லாம். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க இடத்துல நம்மளோ இல்லை வந்து நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தா அப்படின்னு என்ன நிலைமை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள், அவங்க இடத்துல நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்கள். ஓகேலா, ஸோ வந்து அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து காசு தருவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேட்டால் யாராச்சும் கேட்டால் இல்லைன்னு கேட்டால் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கறது மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க என்னை பற்றி, உனக்கு என்னப்பா நீ அப்படி அப்படின்ட்டு, அதுதான் இல்லை எல்லாருக்கு பின்னாடி வாங்க எனக்குன்னு இல்லை எல்லாருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சொல்ல முடியாத ஒரு சம்பவங்கிறது நடந்திருக்கும். ஸோ வந்து யாரையுமே வந்து அவங்க கூட பழகாமல் அவங்கள பற்றி தெரிஞ்சிக்காமல் தப்பாக இடப்பட்டுறாதீங்க, இதுதான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா, அப்புறம் காய்ச்சி நான் வந்து அந்த ஒரு நாள் அந்த ரூமில் சாப்பிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பக்கத்து ரூம் சாப்பாடு வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேருக்குமே நான் கொண்டு காசு கொடுக்க பார்த்தேன், காசு கொடுத்தேன். ஓகேங்களா, இந்த மாதிரி அமௌண்ட் வந்துருச்சு எனக்கு கம்பெனிலேருந்து சேலரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்காது தான் குறை, நாளைக்கு எனக்கு ஒரு நிலைமை வந்தால் நீ பார்க்க மாட்டேன் நண்பா இது மாதிரி எங்களை வந்து பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, எனக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து விட்டாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல பழக்கவழக்கங்கள் கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, போகிறது மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிடிச்சவங்க ஒரு 1000 பேர் இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 பேர் தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, கடைசி வரையும் 100 பேர் தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் வந்து தப்பாக இடப்பட்டேன். நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வாட்ச் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ அந்த வாட்ச் பண்ணுற 1000 பேரும் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு லைக்கு ஒரு ஷேரு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போயிட்டு இது மாதிரி மகிழ்ச்சி சேனலும் போயிட்டு பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து அந்த ஷேர் கூட பண்ண டைம் இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு லைக்கை மட்டும் வச்சு பண்ணிவிட்டு பாருங்கள். இது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், ஏன் இதை நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நம்மளை பிடிச்சவங்களும் பார்ப்பாங்க பிடிக்காதவங்களும் பார்ப்பாங்க நார்மலாக வீடியோ பார்க்குறவங்களும் பார்ப்பாங்க,
ஆனால் நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரையுமே வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து கடைசியில் கேட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அந்த வீடியோவில் வந்து ஏன் நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி இன்னும் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட வந்து லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், நான் வந்து நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் லவ் ஸ்டோரியெலாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜ் எல்லா ஸ்டோரியாக இருக்கட்டும், நம்ம வந்து 150K அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷலாக சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன்.